ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம் வேதாகமம் என்றால் என்ன, ஏன் வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை படிக்கிறதுனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்றது. இந்த நாளிலே நம்ம பைபிள் ஸ்டடிக்கு முன்னாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், நம்முடைய மைண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்முடைய பாடியை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். இந்த பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்லும்பொழுது, ஸ்டடி என்ற வார்த்தைக்கு இது ஆக்டிவிட்டி ஆர் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அபவுட் சம்திங் பை ரீடிங் மெமரைசிங் ஃபேக்ட்ஸ் அட்டெண்டிங் ஸ்கூல் எக்ஸெட்ரா. ஸ்டடி என்று சொல்லும்போது நாம் ஆராய்ச்சி செய்கிறது. அப்போ பைபிள் ஸ்டடி அண்ட் பைபிள் மெடிடேஷன், நான் ஏன் பைபிளை ஸ்டடி பண்ணணும், வேதத்தை தியானித்தா போதுமே. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. அப்போ வேதத்தை நான் ஸ்டடி பண்ணுன்ற அவசியம் இல்லை, ஆராய்ச்சி பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நான் தியானித்தால் மட்டும் போதுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை நாம் படிக்காமல் நாம் வேதத்தை தியானிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறதுக்கும் வேதத்தை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. பைபிள் ரீடிங் வேற, பைபிள் ஸ்டடி என்பது வேற. அதனால வேதத்தை நாம் முறையாக நாம் படிக்கவில்லை என்று சொன்னால் வேதத்தை நம்மால் தியானிக்க முடியாது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு சாப்டர் நீங்கள் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, வாசிங்க. ஒரு சாப்டர் நீங்கள் வாசித்துட்டு அந்த வாசிப்போடு நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், அந்த நாளில் மதியானத்திலேயோ இல்லை சாயங்காலம், நீங்கள் காலையில் பைபிள் வாசித்துருக்கிறீங்க, மதியானத்திலேயோ சாயங்காலத்திலேயோ நீங்கள் என்ன வாசித்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இல்லை அந்த நாள் நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது காலையில் இன்றைக்கி நான் என்ன பைபிள் வாசித்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? பி ஹானஸ்ட், நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணியிருக்கிறோம், வாசித்துருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் பைபிளை நம்ம ஸ்டடி பண்ணும் போது என்ன நடக்குது, அந்த விஷயம் நம்முடைய மனதில் அது பதிகிறது. ஏன்னு சொன்னால் பைபிள் ஸ்டடின்னு சொன்னால் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு வாசித்துட்டு போகிறதில்ல, அதுக்கு நம்ம பைபிள் ஸ்டடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு தனியாக ஒரு நோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒருவேளை உங்ககிட்ட நோட்டு இல்லைன்னா பரவாயில்ல, என்கிட்ட கூட நான் வீட்டில் எப்படி நான் பைபிள் ஸ்டடி யூஸ் பண்ணுன்னா பழைய டைரிஸ் இருக்கும், அதாவது முடிந்து போன 2000 அப்படி உள்ள டைரிஸ், பழைய டைரிஸ் நிறைய பேர் எனக்கு கொடுப்பாங்க. அந்த டைரிஸ் சும்மா அப்படியே வேஸ்ட்டாக கிடக்கும், அதை நான் எடுத்து என்ன செய்வேன்னா அந்த நாளைக்கு ஒரு டேட்டை போட்டு இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் அந்த பைபிள் ஸ்டடியில நான் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிற காரியங்களை நான் எழுதுவேன். அதை நம்ம எப்படி எழுதணும், என்ன பண்ணுறதை நான் வருகின்ற நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கும் பொழுது ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம், மறுபடியுமா ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நம்ம மனசில் என்ன ஆண்டவர் என் கூட பேசின மாதிரி தெரியலே அப்படின்னு நம்ம உணர்வோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், மறுபடியுமா அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கேரக்டர் மூலமாகவோ இல்லை ஒரு வார்த்தை மூலமாகவோ ஒரு வசனத்தின் மூலமாகவோ அந்த பகுதியின் மூலமாகவோ அந்த பேசேஜ் மூலமாகவோ நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ வேதத்தை ஸ்டடி பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம், காலையில் நான் படித்த அந்த பகுதியை நான் ஒரு நோட்டில் எழுதும்போது இன்னைக்கு இந்த வசனத்தோடு ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. இப்போ சங்கீதம் 23 சங்கீதம் நான் வாசித்தேன், அப்போ கர்த்தர் என்னோட மேய்ப்பராக இருக்கிறார்னா அப்போ நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன், அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறாரு. ஆமேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். அதை நான் எழுதி வைக்கும் போது அதை நான் நாள் முழுதுமாக நான் தியானம் பண்ணும்போது ஒரு என்னுடைய பண தேவைகள் இருக்கலாம், இல்லை உடல் சுகவீனமாக இருக்கலாம், அந்த நேரத்தில் எனக்கு சுகம் தேவையாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு தேவையாக இருக்கலாம், அந்த நேரத்தில் அந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்யும். அப்போ கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார்னா எனக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பார்த்துக்குவாருன்ற என்னுடைய விசுவாசம் வளரும். ஒரு மாடு எப்படி அசை போடுகிறதோ, மாடு என்ன செய்யும், கடகடன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு புல்லை நம்ம போடும்போது வைக்கோல கடகடன் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் உக்காந்து மெதுவாக என்ன செய்யுமா, அதனுடைய அந்த என்ன சாப்பிட்டுச்சோ அந்த புல் எதுவாக இருந்தாலும் அதை மறுபடியும் வாயில எடுத்து அது கொஞ்சமாக அசை போட்டு நல்லா அதை சவச்சு அதை என்ன செய்யுமா, அது சூ பண்ணி முழுங்கும். அதே போல தான் வேதத்தை ஸ்டடி பண்ணுறது, நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஸ்டடி பண்ணிட்டு அதை நம்ம தியானம் பண்ணும்பொழுது நிச்சயமாக அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்போ வேதத்தின் தியானம் மிகவும் முக்கியம். அந்த வேத வாசிப்பு அதாவது வேத படிக்காமல் பைபிள் ஸ்டடி பண்ணாமல் பைபிளை நம்மளால் மெடிடேட் பண்ண முடியாது. வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்யாமல் வேதத்தை நாம் சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் நம்மளால் வேதத்தை தியானிக்க முடியாது.
சங்கீதம் 119:97 சொல்கிறது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், அது எப்படி நாள் முழுதும் நான் வேதத்தையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா, நான் வேலைக்கு போக வேண்டாமா, சமையல் பண்ண வேண்டாமா, என்னுடைய பிள்ளைங்களை பார்க்க வேண்டாமா, நான் எப்படி நான் வேதத்தையே எப்படி நான் கவனிச்சிட்டு இருக்க முடியும், அதையே எப்படி நான் தியானம் பண்ணிட்டு இருக்க முடியும், இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த சங்கீதத்தை எழுதினவர் யார் தெரியுமா? தாவீது என்கிற ஒரு மனிதன். அந்த தாவீது யாரு? முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவா இருந்தவர். இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லணும், சில நாள் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி அந்த நாட்டுக்கே ராஜாவா கிங்கா இருந்தவர் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நாட்டை ஆட்சி செய்கின்ற ஒரு ராஜாக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், அவரே நாள் முழுதும் வேதத்தை தியானிக்க முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு டைம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வேதத்தை படிக்கிறதற்கு, வேதத்தை தியானிக்கிறதற்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுகிறவர்களா இருப்பீர்கள்னு சொன்னால், உங்களுக்கு வேதத்தை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, வேதத்தை படிப்பதற்கு உங்களுக்கு கடவுள் மேல அன்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சரி, யாரால் வேதத்தை படிக்க முடியும், வேதத்தை யார் படிக்க முடியும்? சங்கீதம் 143:6 சொல்லுகிறது, தாவீது இப்படி எழுதுகிறாரு, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமாவும் மேல் தாகமாய் இருக்கிறது. அப்போ நமக்குள்ள அந்த தாகம் இருக்கணும், ஆண்டவரை பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும், கர்த்தரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன செய்யணும்? வேதத்தை நான் வாசித்து, வேதத்தை நான் படித்து, வேதத்தை நான் தியானிக்கும் பொழுதுதான் கடவுளை பத்தி நான் தெரிஞ்சுக்க முடியும். பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுரு 2:3 என்ன சொல்றாரு? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த thirst யார்கிட்ட இருக்கிறதோ, கடவுளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், பாவத்திலிருந்து நான் ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கை நான் வாழணும், ஐ வாண்ட் டு லிவ் எ விக்டோரியஸ் லைஃப், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நான் வாழணும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறவர்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் மேல ஒரு தாகம் வரும். அந்த தாகம் உள்ளவர்கள் நிச்சயமாக வேதத்தை அவர்களால் படிக்க முடியும், வேதத்தை தியானிக்க முடியும். சரி, வேதத்தை தியானிக்கிறதுக்கு இப்ப நம்ம ரெடி ஆயிட்டோம், வேதத்தை நம்ம படிக்கிறதற்கு தியானிப்பதற்கு நம்ம ரெடி ஆயிட்டோம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது 5 காரியங்களை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், செட் த டைம். ஒரு டைமை நீங்க செட் பண்ணுங்க, நீங்க எப்போ பைபிள் ஸ்டடி பண்ண போறீங்கன்றத ஒரு டைம் நீங்க செட் பண்ணுங்க. அந்த டைம் வந்து எனி டைம், உங்களுக்கு உங்களுடைய வசதிக்கு நீங்க அந்த டைமை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம், அது ஒரு ரெகுலர் பேசிஸா, எவ்ரிடே நீங்க அந்த டைம் வந்துட்டா நீங்க போய் நீங்க வேதத்தோடு நீங்க உங்களுடைய பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு நோட் எடுத்துட்டு பென் எடுத்துட்டு நீங்க போய் உட்காந்துடணும். அந்த டைம் வரும்பொழுது அது 1 மணி நேரமா இருக்கலாம், 2 மணி நேரமா இருக்கலாம், அது உங்களுடைய உங்களுக்கு எப்படி டைம் செட் ஆகுது அதன்படி நீங்க செட் பண்ணிக்கலாம். சரி, எப்போ வேதத்தை நாம் படிப்பது, ஸ்டடி பண்ணுது நமக்கு நல்லது? நிறைய பேர் சொல்றாங்க, காலையில நான் வேலைக்கு போயிட்டேன்னா ஈவினிங் தான் வருவேன், லேட் நைட்ல தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், லேட் நைட்ல நம்ம பண்ணலாமா? லேட் நைட்ல பண்ணாலும் ஓகே, மத்தியானம் பண்ணாலும் ஓகே, மார்னிங்ல பண்ணாலும் ஓகே. ஆனா என்ன பிரச்சனைனா, நாள் முழுவதும் நீங்க வேலையை செஞ்சுட்டு நீங்க ராத்திரி வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு எப்படா தூங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அந்த நேரத்துல நம்ம வேதத்தை வாசிக்கும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்காது, நமக்கு தூக்கம் தான் வரும், அப்போ அது சரிபட்டு வராது. நான் எப்பொழுது நான் வேதத்தை வாசிப்பேன், எப்பொழுது நான் வேதத்தை ஸ்டடி பண்ணுவேன், எப்பொழுது நான் வேதத்தை தியானிப்பேன் என்று சொன்னால், அதிகாலை நேரத்துல. ஏன்னா காலையில நம்ம எந்திரிக்கும் பொழுது நம்முடைய மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நம்முடைய பாடியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நேரத்துல உட்கார்ந்து நாம் வேதத்தை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. ரெண்டாவது, ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களுக்கு எந்த காரியம் வேதத்தை படிப்பதற்கு உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண, டிஸ்டர்பன்ஸா இருக்குதோ அந்த காரியத்தை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை அது உங்களுடைய மொபைல் போனா இருக்கலாம், இல்ல டிவியா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்க அதை கொஞ்சம் மொபைல் போனா ஒருவேளை நீங்க ஃபிளைட் மோட்ல நீங்க போட்டு வைக்கலாம், இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலாம். இப்படி நீங்க செய்வீர்கள் என்று சொன்னால், ஏன்னா நம்ம இங்க பைபிளை வச்சுட்டு நம்ம தியானிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், வாட்ஸ்அப்ல யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, ஒரு SMS வருது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய பழக்கம் அப்படித்தானே, டக்குனு மொபைல் எடுத்து பைபிள் வாசித்துட்டு தான் இருப்போம், ஆனால் டக்குன்னு மொபைல் எடுத்து பாக்குறது, யார் அனுப்பியிருக்கிறாங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க, நம்ம அது ஒரு பதில் அனுப்பிடுமே அப்படின்ற அந்த நம்முடைய கான்சென்ட்ரேஷன் போயிடும். அதனால அந்த காரியங்களை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மூன்றாவது, பிஃபோர் யூ ஸ்டார்ட் பைபிள் ஸ்டடி, கெட் யுவர் மைண்ட் ரெடி.
அப்போ நம்மளுடைய மைண்டை நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம உட்காரணும். ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணலாம், ஒரு ஒரு நிமிஷம் ஜெபம் நம்ம செய்திடலாம். சங்கீதம் 119:18 ரொம்ப ஆப்டா இருக்கும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஒரு அருமையான ஒரு பிரேயர். ஏனென்றால் ஆண்டவரிடத்துல நம்ம உதவி கேட்கிறோம். ஆண்டவருடைய உதவி இல்லாம, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த வேதத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம வேத வசனங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால வேதத்தை நான் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபம் செய்ய, ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்கள் நான் படிக்க போறேன், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளுங்க, எனக்கு புரிய வைங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் நிச்சயமா கர்த்தர் உதவி செய்வார். நான்காவது ரெஸ்பெக்ட் காட்ஸ் வேர்ட். நம்ம படிப்பது, நம்ம வாசிக்கிறது ஏதோ ஒரு கதை புக்கு கிடையாது, ஏதோ நியூஸ் பேப்பர் கிடையாது, இது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனசுல இருக்கணும். ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும் போது, புக்கை படிக்கும் போது நம்ம படுத்துக்கிட்டு படிக்கலாம், இல்ல சாஞ்சிட்டு படிக்கலாம், எப்படி வேணா படிக்கலாம், யாரும் நம்மள எதுவும் கேட்க போறது கிடையாது. ஆனா வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் என்னுடைய வீட்டுல எனக்கு வந்து டேபிளோ இல்ல டெஸ்கோ எதுவுமே கிடையாது. நான் வேதத்தை படிக்கும் போது நான் யூஸ் பண்றது ஒரு பாய போட்டு செவத்தோட சாஞ்சி நான் உட்காந்து, ஏன்னா எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் சாயாம உட்கார முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், ஒரு பாய போட்டு செவத்து ஓரத்துல கீழே தான் உட்காருவேன். ஏன்னா டேபிள் கிடையாது எங்க வீட்டுல, ஒரு ஓரத்துல உட்கார்ந்து நான் வேதத்தை நான் வாசிக்கிறது தியானிக்கிறது அது என்னுடைய பழக்கமா இருக்கிறது. அதனால நீங்க உங்களுடைய எப்படி உங்களால கம்ஃபர்டபுளா உட்கார முடியுமோ அப்படி நீங்க உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க உட்கார அந்த போஸ்டரும் உங்களுடைய சரீரத்துக்கு ஏற்றதா இருக்கணும். அதனால நம்ம உட்கார்ந்து நம்ம கொஞ்சம் மரியாதையா நம்ம ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்கிறது கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிற அந்த மரியாதை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை, ரெஸ்பெக்ட் காட்ஸ் வேர்ட். ஐந்தாவது நம்முடைய நோக்கம். நம்ம வேதத்தை நாம் படிக்கும்போது நம்முடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும், நம்முடைய டார்கெட் என்ன, நம்முடைய பைபிள் ஸ்டடியுடைய டார்கெட் என்ன. அன்றைக்கி நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் மனசில் ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கணும், நான் ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் டார்கெட் ஷுட் பி டு நோ காட். நான் வேதத்திலிருந்து நான் வந்து என்னுடைய ஞானத்தை யூஸ் பண்ணி நான் அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும், இப்படி கற்றுக்கணும், அப்படி கற்றுக்கணுன்றதை விட நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட நம்ம படிக்கணும். அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அருமையான சகோதரனே, சகோதரி, நம்ம வேதத்திலிருந்து, வேதம் என்பது ஒரு பொக்கிஷம் மாதிரி, இட்ஸ் லைக் இட்ஸ் அ ட்ரெஷர். அப்ப நம்ம பொக்கிஷன்றது பூமிக்கு மேல இருக்காது, அந்த ட்ரெஷர்ன்றது பூமிக்கு கீழே தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், தோண்டணும். தோண்ட எவ்வளவு அதிகமா நம்ம தோன்றுறோமோ அவ்வளோ அதிகமா. இன்றைக்கு நம்ம படித்து கொண்ட பாடம் என்ன? முதலாவது, வேதத்தை தியானிக்க வேதத்தை படிக்க வேண்டும். ரெண்டாவது, யார் வேதத்தை படிக்க தியானிக்க முடியும்? வேதத்தின் மேல், ஆண்டவர் மேல் வாஞ்சையுள்ளவர்கள். மூன்றாவது, வேதத்தை தியானிக்கும் முன்பாக செய்ய வேண்டிய 5 காரியங்களை குறித்து நாம் படித்து கொண்டோம். அடுத்த லெசன்ல நான் உங்களுக்கு பைபிள்ல இருக்கிற டிவிஷன்ஸை பத்தி, பைபிள்ல இருக்கிற புக்ஸை பத்தி ஒரு சில அவுட்லைன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது நிச்சயமா இந்த நாளுடைய இந்த பைபிள் மெடிடேஷன், இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.